Hi friends, welcome to Girija's Mix. Hi, ellara eppadi irukkeenga? Actually, na vandu enoda personal work ala nariya videos podama romba naala stop panni vechirundha. Actually, enna work endradha na sollirren. Naanga vandu veedu kattittu irundhom. Pudusa veedu kattradunala ennala concentration vandu YouTube liyum panna mudiyala and vandu veedu kattradha and makeup and parlor run pandradhu. Indha mari enoda work vandu nariya irundhadunala ennala YouTube video continue poda mudiyala. இப்ப நான் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நல்ல முறையாக கிரகப்பிரசமும் முடிச்சுட்டு புது வீட்டுக்கும் நான் கொடுத்து நான் வந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். என்னோடய பிஸ்னஸ் ஓரியன்டாலும் அண்ட் வந்து யூடியூப் போடுறதுக்கு உண்டான டைமும் நான் எனக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு இப்போ நான் யூடியூப் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அது போலயே இப்போயும் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு 15K வியூஸ் போச்சு ஒரே நாளில். அந்த சப்போர்ட் வந்து எனக்கு மறுபடியும் வரணும். அது நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோஸும் என்னோடய கிளாஸஸ் வீடியோஸ் அங்கே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் தான் ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் எனக்கு கால்ஸ் வரும், மேம் உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது, நல்லா புரியுது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதே மாதிரி ஃபோர்த் பேட்சும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன்னா அது கண்டினியூவாக பண்ணணும். இடையில ஸ்டாப் பண்ணி பண்ணக்கூடாது. இந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 300 days இல்லை 280 days கிட்டே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. இதுக்கப்புறம் நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்கில் ரெகுலராக வீடியோஸ் வரும். வீடியோஸ் மீன் எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இதில் கிளாஸஸ் வீடியோஸும் வரும், அண்ட் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் பற்றி வரும், அண்ட் உங்களுக்கு மேக்கப் வீடியோஸ் வரும். மேக்கப்பில் இருக்கிற டவுட்ஸு டிப்ஸ் இந்த மாதிரி ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இதில் வரும். அண்ட் வந்து விளாக்ஸும் போடலான்னு ஐடியாவில் இருக்கும். விளாக்ஸ் வந்து நம்மளுடைய பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, மேக்கப் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வாங்குறதுலேருந்து நம்ம ஷாப்பிங் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோஸாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதை விட டபுளாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு இவ்வளோ நாள் போடாததுனால எனக்கு பிரேக் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு நான் இப்போ வீடியோ போட்ட உடனே 1000 பேர் கிட்டத்தட்ட பார்ப்பீங்க, அந்த சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இனிமேல் கொடுப்பீங்க, நான் நம்புகிறேன் கொடுக்கணும். இது வந்து ஒரு தாழ்மையாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் வரும். அண்ட் வந்து நானும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இன்னும் என்ன கண்டென்ட் போடலான்றதுக்கு நான் யோசித்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் நீங்கள் லைக்ஸ் கொடுக்கறதுனால. அதுபோல் நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்கோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது. இன்ஸ்டா பேஜும் சேம் தான், யூடியூபோட நேம் என்னவோ கிரிஜாஸ் யூனிக், அதே தான் இன்ஸ்டாவோட ஐடி கிரிஜாஸ் யூனிக். இன்ஸ்டா ஐடியும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் வந்து அதுவே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் எனக்கு இனி வர டைம்ல எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிஜாஸ் யூனிக் நம்ம சேனல் நேம். தேங்க்யூ. டுடே நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஹெச்டி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரியல் ப்ரைடு, இவங்களுடைய ரியல் முகூர்த்த லுக்கை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இது ஒரு கிளாஸாக நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் ஸ்டைலுக்காக நான் பேக் கோம் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பேக் பஃப் வச்சுட்டு ஃப்ரண்ட் லுக் வந்து பண்ண போகிறோம். ஃபுல் லுக் பாருங்கள். இது வந்து டைட் பேக்கும் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பஃப் வச்சு அவங்களுக்கு செட் பண்ணியிருக்கோம். அண்டு பேக் லுக் வந்து அவங்களுக்கு ஜடை தான் போட்டிருக்கு. ஜடை போட்டுட்டு வேணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு டைம் கொடுக்கல, அரிபரின் பண்ணதுனால நான் என்னால் முடிஞ்ச வரையும் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பேக் லுக் ஹேர்ஸ்டைல் என்னால் காட்ட முடியல, ஆனால் ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ செட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அண்டு வந்து நம்ம மேக்கப் வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லுக் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து கிரிஜாஸ் யூனிக்கில் மேக்கப் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அண்ட் வந்து பியூட்டிஷியன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு.
விருப்பப்படுறவங்க வந்து இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம அவங்களுக்கு செட் பண்ணியாச்சு, அண்ட் வந்து மேக்கப்புக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு நான் எம்ப்ராசிலி மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் கொடுங்க. அது வந்து ஸ்கின் உள்ள ஸ்கின் உள்ள வந்து அது செட் ஆகணும். அதுக்காக டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கன்சீல் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க டைம் கொடுக்காதனால நான் ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுவேன், அதெல்லாம் இதில் பண்ண முடியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக எம்ப்ராசிலி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் கன்சீலர் போயிட்டேன். கன்சீலருக்கு வந்து எல்லைகளில் லைட் ஐவேரி கன்சீலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா டேப்பிங் மெத்தடில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக ஸ்கின்னில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பவுடர் எடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கு காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கோடைய 40 NC 40 வந்து நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஐஷேடோ வந்து அவங்களுக்கு போடணும். ஐஷேடோக்கும் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து க்ரீஸ் லைனும் அண்ட் அபோவ் க்ரீஸ் லைன் மட்டும் லைட்டாக ப்ரஷில் பண்ணிவிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கையில் தான் நான் இந்த ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ டைம் இல்லைன்னும் போது நம்ம கையில் கூட நம்ம ஐ மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அபோவ் க்ரீஸ் லைனும் அண்ட் க்ரீஸ் லைனுக்கும் வந்து ஒரு ஸ்கின் கலரில் ஒரு லைட் ஷேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் கொடுக்க போய் ஒரு பிங்க் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, இல்லை ப்ரௌன், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் பிங்க்கும் கொடுத்துட்டு அண்டு வந்து அவங்களுக்கு லைட்டாக ஸ்மோக்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் இந்த ஐ மேக்கப் எப்படி இருக்குன்ட்டு. நான் இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து யூடா பியூட்டியில் ரோஸ் கோல்டு பேலட்டில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபுல் கலருமே நான் யூடா பியூட்டி எடுத்து தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா டைம் இல்லைன்னும் போது, அது இல்லாமல் மார்னிங் முகூர்த்த டைம் என்னும்போது நம்ம அரிபரின் பண்ணுற போது நம்ம என்ன பண்ணணும்னா எந்த டெக்னிக் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த டெக்னிக்கை வச்சு தான் நீங்கள் சீக்கிரம் முடித்து கொடுக்கணும். யூடா பியூட்டிலேயே இருக்கிற ரோஸ் கோல்டு பேலட்டில் இருக்கிற கலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் யூஸ் பண்ணேன், இப்போ வந்து பிங்க், டார்க் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் வந்து பேஸுன்றதுனால நான் இதுக்கு ஃபுல்லாக ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அண்டு ஷைனிங் கிளிட்டரிங் ஷேடுக்கு மட்டும் நான் கை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து காப்பர் கலரில் இருக்கும், அந்த கலர் தான் நாங்கள் யூடா பியூட்டி ஐஷேடோலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் டபுள் கலராக கொடுக்கணும்னு எனக்கு ஐடியா, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் கையில் பண்ணியிருக்கேன் மேக்கப், சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக. ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லைனா காமன் கலர் இருக்குது, அது வந்து பிங்க்கு, மெரூன், இந்த மாதிரி கலர்லாம் வந்து காமனாக அவங்களுடைய எல்லா பட்டு சாரிக்கும் கூறப்படைக்குமே செட் ஆகிடும், மோஸ்ட்லி முகூர்த்த டைமில். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டபுள் கலர் கொடுக்கலான்னு, கோல்டு வித் பிங்க் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் நான் கையிலேயே தான் அப்ளை பண்ணேன். ஃபுல்லாக நான் எதுவுமே இது மறைக்காமல் தான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா கையிலையும் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இப்போ வந்து இந்த கோல்டு கலரை நம்ம வந்து மர்ச் பண்ணி காட்டணும். ஒரே அப்படியே பிட்டு பிட்டாக விட்டுறக்கூடாது. ஐ மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் அதை ஸ்மர்ச் பண்ணி ஈவனாக நம்ம வந்து அந்த டபுள் கலர் கொடுத்தது தெரியாத மாதிரி இந்த கலரை வந்து நீங்கள் ஸ்மர்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஐ மேக்கப் வந்து அழகாக தெரியும். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து இதிலே வந்து ரோஸ் கோல்ட்லேயே டைமண்ட் கிறிஸ்டல்னு இருக்கும், அந்த இது வந்து நான் மேலே வந்து அந்த கிறிஸ்டலை வந்து நான் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஐ மேக்கப் பாருங்கள், நம்ம போட்ட கலர் வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு பிங்க் ஷேடில் கிடச்சிருக்கும். அண்டு நான் நெக்ஸ்ட் வந்து மிஸ் கிளாரியோட ஐஷேடோ ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி தான் ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் கிளாரி ரொம்ப பெஸ்ட்டு. இதை விட நிறைய பிராண்ட் இருக்குது, ஆனாலும் எல்லாரையும் எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த பிராண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் எது பெஸ்ட்டுன்றது நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள், கரெக்டாக அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கீழே ஆரம்பிச்சுட்டு ஐப்ரோக்கு மேலே இருக்கிற சைடு வந்து நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அண்டு ஃபினிஷிங்
கரெக்டாக அந்த கண்ணுடைய ஷார்ப் எண்டு முடிது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஐப்ரோ வந்து ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப கீழே வரை லென்த்தாக வரைஞ்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கன்சீலர் எடுத்து நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க ஃபேஸ் ஸ்கின்ன்றதுனால நான் ரொம்ப பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைனருக்கு நான் வந்து ஃபார் எவர் 52 ஜெல் லைனர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து இந்த ஜெல் லைனர் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். லைன் எப்படி கொடுக்குறோன்றது நோட் பண்ணுங்கள். எப்பவுமே லைனர் வந்து ஆஃப்லேருந்து கொடுங்க, எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால் அந்த ஷார்ப்னஸ் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரையும் லைன் வந்து ஆஃப்லேருந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் லென்ஸ் போட மறந்துட்டேன், ஏன்னா அர்ஜென்ட்டுன்றதுனால லென்ஸ் போட மறந்தனால ஐ மேக்கப் முடிச்சுட்டு நான் போட்டு விட்டேன். இவங்களுக்கு நான் அன்றைக்கி க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தேன் லென்ஸை. நெக்ஸ்ட் வந்து மெபிலினோட மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐலேஷஸ் நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் ஐலேஷஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஸ்காரா கொடுத்தீங்கன்னா அது ஒரு டைம் வந்து பிச்சைக்கிட்டு வந்துடும். இல்லைனா அந்த ஹேர்லாம் வந்து பவுட்ரியாக அந்த நம்ம பண்ண ஐ மேக்கப்போட பவுடர் வந்து கண்ணிலலாம் கிளிட்டர்லாம் பட்டிருக்கும். அதனால் அந்த லேஷஸில் ஃபஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து கண்டிப்பாக ஐலேஷஸ் ஒட்டணும். அதுக்கப்புறம் ஐ மேக்கப்பில் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஹைக்கு கீழே ஏரியா தான். அந்த ஏரியாலையும் நீங்கள் கண்டிப்பாக எப்படி நீங்கள் ஐ மேக்கப் பண்ணிங்களோ, ஸ்டார்டிங் என்னென்ன கலர் கொடுத்தீங்களோ அது எல்லாமே கீழேயும் கொடுத்து நீங்கள் ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். காஜல் வந்து நான் சாம்பர் காஜல் யூஸ் பண்ணியிருப்பேன். சாம்பர் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மச்சும் ஆகாது. அவங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட அவங்க கண்ணில் இருந்து அந்த மை கலையாமல் இருக்கும். அவங்க அழுதாலும் அந்த மை வந்து கலையாது. சாம்பருடைய காஜல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டாக கீழே அந்த பவுடர் பிளாக் கலர் ஐஷேடோ வந்து எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம். எதுக்குன்னா இன்கேஸ் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐலேஷஸ் அப்ளை பண்ணுறோம். ஐலேஷஸும் சேம் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு சென்டர் அப்ளை பண்ணுங்கள் அண்டு வந்து அவுட்டர் கார்னர் இன்னர் கார்னர் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஐ மேக்கப் முடிச்சுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போகிறது வந்து பெட்டர். ஏன்னா ஐ மேக்கப் பண்ணும்போது அந்த கிளிட்டர்ஸ்லாம் ஃபேஸில் பட்டிருக்கும். அப்போ நம்ம மறுபடியும் அதை வைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து அவங்களுக்கு கன்சீல் பண்ணியிருக்கேன். கன்சீலுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் கொடுத்தேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் அவங்க ஸ்கின்னுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால மறுபடியும் எம்ப்ராய்சரி எடுத்து லைட்டாக மாய்ஸ்சரைசர் கொடுத்துட்டு கன்சீலர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மீடியம் பீச் கலர் தான் நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு வந்து மேக்கோட 42 தான் இவங்களுக்கு நான் ஃபவுண்டேஷனாக அப்ளை பண்ணுறேன். நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு சேம் காம்பாக்ட் எடுத்து NC40 காம்பாக்ட் எடுத்து நான் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதிலே வாட்டர் ப்ரூஃப்க்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் வந்து அவங்களுடைய இப்போ சம்மர் டைமில் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறோன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு பண்ணுறது பெஸ்ட்டு. அது வந்து அந்த மேக்கப் உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் கலையாது. ஆனால் இவங்களுக்கு பண்ணது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். அந்த கிளாஸ் எதாவது வேணும்னா வாட்டர் ப்ரூஃப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னா நம்ம கிரிஜாஸ் உனக்கில் தனியாக கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி அதனோட டெக்னிக்லாம் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் வந்து லிப்ஸ்டிக் போடும்போது மட்டும் நம்ம லிப் லைனர் வரைஞ்சிட்டு தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்டில் வராமல் இருக்கும். இல்லைன்னா அவுட்டிலலாம் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரி அன்இவனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் எப்பயுமே அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்காக போடுங்க. இவங்களுக்கு நான் லைட் கலர் பிங்க் ஷேட் கொடுத்துருக்கேன். மெகர் வித்து மெப்ளினோடைய டார்க் ஷேட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அதுவே இவங்களுக்கு வந்து இவங்களோட சாரீ கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஓகே, இவங்களோட ஃபினிஷிங் லுக்கும் பாருங்கள். லிப்ஸ்டிக் கொடுத்து முடித்தோடனே மெகர் வந்து மேக்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். மெகரோடைய பிங்க் கலர் ஷேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அண்ட் அது வந்து லைட் கலரில் இருக்கும் அந்த பிங்க் கலர். அதனால் நான் மெபிலினோடைய டார்க் ஷேட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணும்போது அவங்களோட லிப் கலரே வந்து கரெக்டாக அவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்க கூரைப்புட வேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த லிப்ஸ்டிக். லாஸ்ட்டாக நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணி அந்த மேக்கப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக். அவங்களோட லுக் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அண்ட் வந்து கிரிஜாஸ் யூனிக்கில் மெயின் மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. மாஸ்டர் கிளாஸஸில் மேக்கப் இருக்குது அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ், பியூட்டிஷியன் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணுங்கள். இவங்களோட மேக்கப் ஃபினிஷிங் லுக் பாருங்கள். ஃபைனலாக இந்த 2 hours செட் பண்ண சொன்னாங்க. அண்ட் வந்து மேலே ஹேர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிருக்கு. மறைச்சிட்டு ஃபைனல் லுக் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்து பிக் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து மொபைலில் எடுத்த பிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த கிளாஸஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோடய நம்பர் வந்து 9444682478.